ஸ்ரீ எஸ் வெங்கடேஷன் சபாநாயகர் அவர்களே வணக்கம் இந்திய பண்பாட்டினுடைய தோற்றம் மற்றும் வளர்ச்சியை ஆய்வு செய்வதற்காக பதினாறு பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டிருப்பதாக கலாச்சாரத்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார் இந்த குழுவில் பன்முகத்தன்மை இல்லை தென்னிந்தியரோ வடகிழக்கு இந்தியரோ சிறுபான்மையினரோ தலித்தோ பெண்ணோ இந்த குழுவில் இடம்பெறவில்லை இந்து உயர்ஜாதியினை சேர்ந்தவர்கள் மட்டும் இந்த குழுவிலே இடம்பெற்றிருக்கிறார்கள் மத்திய அரசால் செம்மொழி என்று அங்கீகரிக்கப்பட்ட தமிழ் உள்ளிட்ட தென்னிந்திய மொழியினுடைய அறிஞர்கள் யாரும் இதில் இடம்பெறவில்லை ஆனால் ஜாதிச்சங்க சங்க தலைவர் இடம்பெற்றிருக்கிறார் இந்திய மலைக்கு கீழே இந்தியா இல்லையா வேத வேதநாகரீகத்தை தவிர வேறு நாகரீகம் இல்லையா சமஸ்கிருதத்தை தவிர ஆதி மொழி இங்கே இல்லையா ஜான் மார்ஷல் சுனித் குமார் சட்டர்ஜி துவங்கி ஐராவத மகாதேவன் டோனி ஜோசப் ஆர் பாலகிருஷ்ணன் வரை பல்வேறு ஆய்வாளர்களினுடைய கண்டுபிடிப்புகளெல்லாம் நிராகரிக்கப்பட்டு புராணங்களை வரலாறென என தான் இந்த குழு அமைக்கப்பட்டிருக்கிறதா எப்படி மண்ணுக்கு கீழே இருக்கும் வேர்களை விமானத்தில் பறந்து கொண்டு பார்க்க முடியாதோ அதேபோல இந்த மண்ணின் பண்பாட்டினை ஜாதிய பீடத்தினுடைய மேலே இருப்பவர்களால் ஒருபோதும் எழுத முடியாது எனவே இந்த குழுவை கலைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்